ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹெச்பி லேப்டாப்ஸ்க்கான ட்ரைவ்ஸ் எல்லாம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, லினோவா லேப்டாப்ஸ்க்கான ட்ரைவ்ஸ் எல்லாம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் நான் பார்க்கலன்னா ஐக்கால லிங்க் இருக்கிறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பி சப்போர்ட்டுங்கிறத டைப் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்பி சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ட்ரைவர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணுவோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவோ. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இதில் வந்து வீடியோ எடுக்கிறேன். மற்றபடி என் கையில் இப்போ லேப்டாப் இல்லை, பட் எனக்கு ஒரு சில மாடல்ஸ் தெரியும். மாடல்ஸை வச்சு நான் உங்களை வந்து இதில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாங்கிறத சொல்லித்தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப், பிரிண்டர், அதுக்கப்புறம் அதர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து எதுக்கான ட்ரைவர்ஸ் ஆனாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப். இப்போ நம்ம வந்து லேப்டாப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்ஸ்க்கான டிரைவர் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்து டைரெக்டாக போயிடும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லினோவில் டிரைவர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதில் நம்ம டவுன்லோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா லெட் ஹெச்பி டிடெக்ட் யுவர் ப்ராடக்ட், இந்த இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சாஃப்ட்வேரோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்பி சப்போர்ட் அசிஸ்டன்ட். அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டி வந்து ஸ்கேன் ஆயிரும். ஸ்கேன் ஆகி உங்களுக்கு என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், எதெல்லாம் அப்டேட் பண்ணணுங்கிறத அதே சொல்லிடும். நீங்கள் வந்து தாராளமாக அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சம் உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து மாடல் தெரியாது வச்சிங்கன்னா இதில் நீங்கள் வந்து உங்கள் மாடலை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுவீங்க. என்ட்ரி யுவர் சீரியல் நம்பருங்கிற கேட்டிருக்கு. ஸோ மாடல் டைப் பண்ணி பார்ப்போம், வரலன்னா நம்ம வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்பி 246. ஷிட், நாட் நோ 246 G6. இந்த மாடல் லேப்டாப்புக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து டைரெக்டாக கொண்டு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 1064 பிட்டுக்கானது. நீங்கள் வேணும்னா சேஞ்ச் ஓஎஸ் கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ் இருக்கும். ஸோ இதில் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பயோஸை தவிர வேறு எந்த டிரைவ்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவாங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் டிரைவ்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சிப்புங்கிறது இருக்குது, பயோஸ் இதாக இருக்குது. பயோஸ் இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. மற்றபடி எதை வேணாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கமெண்டுங்கிற போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்துக்கோங்க, எது வந்து லேட்டஸ்ட்டு அந்த மாதிரிங்கிற டேட்டை பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த வெர்ஷனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா V1709 இந்த மாடலோடது, 2018 உள்ள. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோஸ் வந்து தேவை கிடையாது. ஸோ இப்போ ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு ரெண்டே ரெண்டு டிரைவ்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து டேட்டை பார்த்துக்கோங்க, இதான் வந்து ஹையஸ்ட். அப்போ இதை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அது சப்போர்ட் ஆகலைன்னா ஃபஸ்ட்டுக்கு இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சாஃப்ட்வேர் வந்து, அதாவது பேசிக் டிரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து லெவலுக்கு ஒன்று, அதாவது அப்டேட்டட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். கிராஃபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது AMD-யோட கிராஃபிக்ஸ் தான் இருக்குது. இதில் எது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க, பார்த்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் லேப்டாப்னு நினைக்கிறேன், AMD-யும் கொடுத்துருக்காங்க, இன்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எது உங்கள் லேப் எந்த மாடலோ அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் டிரைவ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2018 இந்த வருஷன் இருக்குது, இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்டல்னால் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்டல் எது பெஸ்ட்டோ அது பெஸ்ட் இல்லை, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு AMD பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் AMD-க்கு வந்து அஃபிஷியல் சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர்னு பார்க்கும்போது இது வந்து கீபோர்ட், மவுஸ், அதுக்கப்புறம் இன்புட் டிவைஸ்க்கானது. இதில் எது லேட்டஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உள்ள வெர்ஷன். அதுக்கப்புறம் எது ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹையஸ்ட் 2019 உள்ளது, இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதே மாதிரி டிரைவர் நெட்ஒர்க்,
அதாவது நம்ம வந்து ப்ளூடூத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் இந்த மாதிரி இருக்கான இது. ஸோ இதில் எது ஹையஸ்ட்டில் இருக்கோ அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்குமே அதே மாதிரி தான், இதில் எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூஸுக்கானது. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். நெட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களே நெட்டு நிறைய இழுக்கும், பயமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி சர்ச் பண்ணாமலே அந்த ஹெச்பி டிடெக்ட் அதை கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மாடல் நம்பர் நீங்கள் அடித்து தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹெச்பி லேப்டாப்புக்கு வந்து டிரைவ்ஸ் டவுன்லோட் பண்ணணும். ஆல்ரெடி லினோவ் லேப்டாப்புக்கு நம்ம வந்து இதே மாதிரி தான் டிரைவ்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப்லி எல்லா கம்பெனி லேப்டாப்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிரைவ்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.